செம்மரம் வெட்டியதாக கைதான தமிழர்களை கதாநாயகர்களாக வேண்டாம் என ஆந்திர வனத்துறை அமைச்சர் கோபாலகிருஷ்ண ரெட்டி தெரிவித்துள்ளார். திருப்பதியில் சாமி தரிசனத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் 32 தமிழர்களை விடுவிக்க கோரி தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஆந்திர அமைச்சர் செம்மரம் கடத்துபவர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். Absolutely, suppose you want to reward them, it is up to you. You can reward them. You want to treat them as heroes, you can treat them. We are not objecting. So they come only for this purpose. And our police has stringent actions they are taking. So let them take. So if you say that no, smuggling is correct, then let them say. They will be dealt with iron hand. Absolutely, there is no mercy shown to them. We are warning them not to come. If still they come, they have to face the music.